புத்துயுகம் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி தொடர்பான அனைத்து விஷயங்களையும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பாக சில நாட்களாக நம்ம வந்து எல்லோருக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட ஒரு படிப்பை பற்றி மட்டும் நம்ம வந்து சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்பு எல்லாருமே மனசில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், மதிப்பாக இருக்கும் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா இந்த கோர்ஸ்க்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி, இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்றதுல எவ்வளவு மாணவர்கள் தெளிவாக இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த வேல்யூவான கோர்ஸை எந்த இடத்துல படிக்கணும், எந்த ஒரு வேல்யூவான இடத்துல படிக்கணும் அப்படின்றதுல தேர்வு செய்யறதுலையும் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய இடமும் நம்ம நமக்கு அதை ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தரம் மிகுந்த ஒரு இடமா நீங்கள் தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச இலக்கு அடையிறதுக்கு ரொம்ப தூரம் நமக்கு கிடையவே கிடையாது, சரியான பாதையை நம்ம வந்து தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு படிப்புக்காகவே பிரத்யேகமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் IIPHS கல்லூரி. இந்த கல்லூரியுடைய தலைவர் முருகானந்தம் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பு இது எப்படி வந்தது, இது உலக அளவில் எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு, இந்தியாவில் அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்தது, நம்ம மாணவர்களை இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த உத்வேகத்தோடு இங்கே காத்துட்டு இருக்காரு, அவரை இப்போ நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரத்யேகமாக இந்த கல்லூரியை வந்து உருவாக்கி இருக்கீங்க சார். இதில் வந்து என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்கு, இதில் வரக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு என்ன பாடப்பிரிவில் அவங்க வந்து திறமைசாலியாக இருக்கணும், இதை பற்றி முதல்ல நம்ம வந்து பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னதாகவே இந்த நிகழ்ச்சியை கல்வி 360 நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கு மாணவர்கள் வணக்கம். மேடம் அழகாக சொன்னாங்க, அதாவது பார்க்கணும் எதை பார்க்கணும்னா படித்தா வேலை கிடைக்குமா, அந்த கல்வியை தாண்டி அந்த கல்வி நிறுவனங்கள் சொல்லித்தர தரத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. ரொம்ப அதாவது கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு தடவை சொல்லிடுங்க உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு ரோட்டில் சிங்கிள் ரோட்டில் போயிட்டுமோ தெரியும் 10 ரோடு வருது, 10 பிரிவுகள் வருது, இதில் எதை முதல்ல என்ன பண்ணால் அதை நம்ம பார்க்கணும். சும்மா எந்த கண்ணில் போடுதோ அந்த ரோட்லேயும் போகக்கூடாது, நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்க யாருக்கு பார்க்க தெரியுதோ அவனுக்கு மட்டும் தான் பார்த்து தெரியும். சரி பார்க்கணும் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, நம்ம இப்போ திருச்சி போனால் திருவாக இந்த பக்கம் போகணும் பார்த்துட்டோம், திருச்சி ரோட்டை பார்த்துட்ட போதுமா, சரி தான் திருச்சி அது அந்த திருச்சி ரோட்டில் செலக்ட் பண்ணி போனால் கூட அதுலேயும் பார்த்து பார்த்து அதில் கல் முள் எல்லாமே இருக்கும், எதுவும் ஆணி கிடக்கும் என்னோட கிடக்கலாம். ஸோ முதல்ல பார்க்க தெரிஞ்சவங்க தான் பார்த்து தெரியும், அந்த பாதை தெரிஞ்சால் கூட அந்த பாதையில் பார்த்து பயணம் பண்ணணும், லாரி வரலாம் கார் வரலாம், பார்த்து பயணம் பண்ணால் தான் நம்மளோட பயணமும் தொடரும். பயணம் தொடர்ந்தால் தான் நம்ம என்ன எங்கே போய் சேரணும்னு ஆசைப்படுறோமோ, ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த கோயிலுக்கு அந்த கதவு திறக்கும், கதவு திறந்தால் தான் அந்த இறைவனுடைய காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தா நம்ம எல்லா கவலையும் தீரும். கண்ணா சொல்லணும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை திறந்தால் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த அருமையான இந்த சேஃப்டிங்கிற எஜுகேஷனை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கணும், இது படித்தா வேலை கிடைக்குமா, அது இந்த கல்லூரியில் படிக்கலாம். ஸோ அதையும் பார்க்கணும். சரி அந்த கல்லூரியில் படிச்சு அந்த கல்லூரியில் போய் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நான் நாக்பூரில் படிங்க, ஆர்ஐ அடையாரில் படிங்க, நேஷனல் NIT திருச்சியில் படிங்க, எங்கே வேணாலும் படிங்க, அங்கே போய் படித்தா கூட அந்த பயணம் உங்களை எப்படி தொடர அப்படின்னா, நீங்கள் கடைசி படித்து முடிக்க வரைக்குமே நம்ம என்ன படிப்பு படிக்கிறோம், நீங்கள் ஒரு பெருமிதம் வேணும். ஒரு பிளஸ் டூ படித்த பையன் மெடிக்கல் காலேஜ் போன உடனே இதை ஃபீல் பண்ணுறான், மொதல் நாள் நான் ஒரு டாக்டர்னு ஃபீல் பண்ணுறான். அது மாதிரி சேஃப்டி படிக்கக்கூடிய நீங்கள், நான் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், ஐ எம் மோர் தென் டாக்டர். நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் கூட அடிப்பட்டாதான் காப்பாற்றுவார், ஆனால் அடியே படாமல் காப்பாற்றுற என் தம்பி டாக்டராக இருக்கான் அப்படின்னு அடிக்கடி கோச்சிட்டு பாய்ஸ் விளாட முடியுமா, அடிக்கடி ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம் விளையாட முடியுமா, கீழே விழுந்தால் என் தம்பி ட்ரிஸ்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்தாலும் தலும்பு இருக்குமா இல்லையா. அதுபோல் அடியே படாமல் காப்பாற்றக்கூடிய சேஃப்டி தான் சேஃப்டி ஆஃபீஸர், யூஆர் த மோர் தென் டாக்டர் மோர் தென் இன்ஜினியர். இந்த மாதிரி படிப்புகளை நீ எங்கே படித்தாலுமே நீங்கள் என்னருமே மாணவர்களை எங்கே படித்தாலுமே சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட இப்போ மேடம் சொன்னாங்க இந்தியாவிலேயே சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வி அறிமுகப்படுத்தின IIPHS, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கல்வி அறிமுகப்படுத்தும். ஆனாலும் இப்போ பல்வேறு நான் சொன்ன மாதிரி டேராடூன்லேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் எந்த கல்லூரி, ஈவன் IIPHS கல்லூரியாக இருந்தால் கூட, இந்தியாவுக்கு இந்த கல்வி அறிமுகப்படுத்தின IIPHS கல்லூரியாக இருந்தால் கூட அங்கேயும் நேராக போய் பார்த்து கண்ணால் காண்போதும் போய் காதால் கேட்குறது போய் தீர மாதிரி அங்கேயும் நேராக பார்த்து பார்த்துபோது இப்போ தெரியும் உங்களுக்கு. கோவிலில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சாமி ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் எது நம்ம கோவிலுக்கு போகிறோம், அதே பிள்ளையாக தான் இருக்கிற, அதே முருகன் தானே இருக்குது, நம்மையும் கோயிலுக்கு போகிறோம், அதே பெருமாள் தானே இருக்குது, நம்மையே போகிறோம், இங்கேயும் ஸ்ரீரங்கம் போகணும் இருக்குது, இங்கேயும் திருத்தணி போட்டு இருக்குது, என்ன காரணம், அதுதான் இப்போ சும்மாவே காத்திருக்கு, அப்புறம் ஏன் ஃபேன் போடுறோம், ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் ஃபேன் போடுறோம், அதுக்கு மேலே ஏசி போடுறோம், இப்போ கூடுதலாக வேணுமா இல்லையா. சார் இப்போ கூடுதலான உயர்வு வேணும் அப்படின்னாக்க இது மாதிரி தரமான கல்லூரிகளை நீங்கள் தேடி போடல தப்பே இல்லை. அதாவது இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு படித்தா நான் சொன்ன மாதிரி படித்தா உடனே வேலை கிடைச்சங்கிறத விட அதை படிக்கும்போது ரொம்ப புரிஞ்சு சுவாரஸ்யமாக ரசித்து நீங்கள் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்னு அந்த பொறுப்போடு படிங்க,
ஈஸியா ஜாப் கிடைக்கும். கண்டிப்பா சார், அப்படி படிக்க வரணும் அப்படின்னும் பொழுது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியணும், எந்தெந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கு? பேசிக்கலாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு வந்து ப்ளஸ் டூவில் என்ன குரூப்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அதில் எம்எஸ்சி அப்படிங்கிற கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போயே லிமிட் வச்சுட்டாங்க. நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி ஐ மீன் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அதே இது ப்ளஸ் டூலையும் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லைனா நீங்கள் எம்எஸ்சி சேஃப்டி படிக்கிறது, பேசிக்கலாக நீங்கள் பிஎஸ்சி சேஃப்டி படிச்சுக்கணுங்க. அதே சமயம் நீங்கள் எம்பிஏ சேஃப்டி படிக்கணும்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிடலாம் அப்படின்னு இப்போ கண்டிஷன் 2020 என் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சேஃப்டி படிக்கிறதுக்கு இனிமேல் காலங்களில் இன்ஜினியரிங் மாணவர் மட்டும்தான் படிக்கலாம், ஒரு கட்டாயம் வந்தாலும் வரலாம். தற்போதைக்கு 10th+2 படித்த மாணவர்கள்லாம் படிக்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே 10th+2 படித்த மாணவர்களும் சேஃப்டி படிக்கலாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஐஏபிசி மட்டும்தான் மேடம் இருக்குது, அது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது. அதை இதெல்லாம் பயன்படுத்திங்க. இதுக்கு வந்து ப்ளஸ் டூவில் இந்த குரூப் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இதுவரைக்கும் கிடையாது, இந்த இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வந்தாலும் வரலாம். ஆனால் இந்த கிடைக்கக்கூடிய காற்றில் போதே தூட்டி கொள்ளுங்கள், இந்த வருஷம் கிடச்சிருக்குன்னா சரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கொரோனாவில் வந்து எல்லாம் பாஸ், அதுக்காக நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொரோனாவில் என்ன பண்ணியுமா, அது மாதிரி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடைஞ்சிருக்கு இந்த இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. எனி ப்ளஸ் டூ 10th நீங்கள் எனி மேஜர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நான் படித்து முடிச்சுட்டேன், 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதிலையும் நான் அரியர்ஸ் வச்சுருக்கேன், வேறு வழியெலாம் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னாக்க யார் சொன்னது? அதாவது சில பேருக்கு 50 வயசில், 60 வயசில், 70 வயசில், 80 வயசுலாம் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய, எனக்கு வந்து 23 காலையில் ஒரு பையன் பசங்க, 23 வயசில் ஒரு வயசா, அதனால் அப் டு 40 இயர்ஸ் இருக்க வரை வயசு இருக்க வரைக்கும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணால் கூட நீங்களும் படிக்கலாம். அதற்கான விளக்கங்களை இந்த நீங்கள் பார்த்துருக்க தொலைக்காட்சியில் கல்வி திரைஸ்டிக்ஸில் சம்மந்தப்பட்ட ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. என்ன காரணம்னா நான் திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ பேசணும் வலியுறுத்தி சொல்வேன், ஐஏபிஜிஎஸ்னு வந்து வழியே தான் சார், திடீர்னு வழிகாட்டி அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் பெற்றோர்கள்னு சொல்கிறேன், இது வந்து ஒரு சைவ ஹோட்டல்னு தெரியுது, சைவ ஹோட்டல்னு சொல்கிறோம், உள்ளே வந்து உட்காந்து சார் எனக்கு வந்து தலைக்கறி இருக்கா, எனக்கு குடல் கறி இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதுபோல் இப்போ நான் ஒரு பல் டாக்டர், நீங்கள் வந்து அந்த 360 ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பல் சம்மந்தமாக நான் ஒரு பல் டாக்டர்னு வச்சுக்கலேன், என்கிட்ட போய் சார் முழங்கால் ஒழிக்குது, சார் எனக்கு காது ஒழிக்குதுன்னு கேட்டேன். அது மாதிரி நீங்கள் இந்த நிகழ்ச்சியானது 360 நிகழ்ச்சியானது எஸ்பெஷலி சேஃப்டி மேனேஜ் படித்தோடனே வேலை, உயர்வான சம்பளத்தில் வேலை, உலகெங்கு வேலை, அரசாங்கத்தில் வேலை, ப்ரைவேட்டில் வேலை, இப்படி வெளிநாடுகளையும் போய் கவர்மெண்ட் ஜாப் தரக்கூடிய ஒரு புதுமையான சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால எனது அருமை பெற்றோர்களே மாணவர்களே, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியில் என்னென்ன சந்தேகங்களா நீங்கள் எவ்வளோனு கேட்கலாம். அதை எடுத்து நீங்களே சொன்னால், என் பொண்ணு பிகாம் படிக்கலாம் ஆசைப்பட்றாங்க சார், என் பொண்ணு பிஎஸ்சி படிக்கலாம் ஆசைப்பட்றாங்க சார், உங்களுக்கு நிகழ்ச்சியே தெரியுது இல்லையா, உங்களுக்கு இதுதான் நிகழ்ச்சி தெரியுது, அதனால அது சம்மந்தமான கேள்வி கேளுங்க, தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ அம்மா. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்திமா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? செங்கல்பட்டுலேருந்து பேசுறேன். என் சாந்திமா 10th படிக்கிறான். சரிங்க. பிளைண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஓ சரிங்க. அவனுக்கு வந்து 10th முடிச்சதுன்னா சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது எப்படி லைன்மா? அவனுக்கு கொஞ்சம் சைடு தெரியும், ரொம்ப பார்வை தெரியாது, படிப்பு தான் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவான். ஓரல் பண்ணானா எழுதுவாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, 10th வரைக்கும் வந்துட்டான். அந்த நல்லா பிரெயின்ல நல்ல மூளை அவனுக்கு இருக்குது, இருந்தாலும் எப்படி சேஃப்டியா படிக்கிறது அந்த லைன் சொல்லுங்கம்மா. முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய மகளுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய எண்ணம் போல அவங்க நிச்சயமா சிறந்த இடத்துக்கு போவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சார் கிட்ட கேக்கலாம். அம்மா என்ன வயசு உங்களுக்கு? அது அந்த குழந்தை சேஃப்டி படிக்கலாமா? படிக்கலாம். நீங்க பையனுக்கு என்ன? பொண்ணு வந்து 10th போறாங்க. உங்க பொண்ணா உங்க பேத்தியாமா? அது பேத்திங்களா? உங்க பேத்திங்களா? பேசுறேன். பரவாயில்ல, முதல்ல உங்களதான் பாராட்டணும். அதாவது ஒரு புட ஒரு விடுப்புணர்வு பாட்டி உங்களுக்கே வந்துருச்சுன்னு இல்லையம்மா? உண்மையிலே உங்களுக்கு வந்து என்னுடைய வணக்கங்கள். என்னன்னா உங்கள் பொண்ணை 10th படிக்க சொல்லுங்க, ஆனால் மனப்பாடம் பண்ணாமல் கொஞ்சம் பொண்ணு புரிஞ்சு படிக்க சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணுறத விட்டுட்டு அந்த ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்கணும் புரிஞ்சு படிக்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் பொண்ணு இல்லை, எல்லாருமே மனப்பாடம் பண்ணுறது தான் குறியாக இருக்காங்க. மார்க்லாம் வேண்டாம், இதுக்கு மார்க்கே தேவையில்லை, ஜஸ்ட் பாஸ் போதும். அதனால் மனப்பாடம் பண்ணாமல் பள்ளிக்கூடம் ஸ்கூலில் படிக்கும் போதே எல்லா மாணவர்களும் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் பேர், 80 லட்சம் பேர் படித்து வேலை இல்லைன்றேன். அதனால் எல்லாம் புரிஞ்சு போடுங்க, சேஃப்டிங்கிறது புரிதல் தான். முதல்ல 10th நல்லபடியாக படிக்க சொல்லுங்கள், தாராளமாக ஈஸியாக படிக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த 10th முடித்த பிறகு ஏப்ரல் மேல அந்த நிகழ்ச்சியை இதே மாதிரி நீங்கள் வந்து புதுயுகம் தொலைக்காட்சியில் கல்வி திரிஸ்டிக்ஸில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை எப்படி சேர்றது, இந்த கோர்ஸ் எப்படி சேர்றது எல்லா வழிமுறைகளும் சொல்லுவாங்க. ஓகேவா? நன்றிமா. ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னாங்க, பார்வை வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த துறையில வாய்ப்புகள் இருக்குமா இல்ல வேற துறை தேர்வு செய்யறது சரியா இருக்குமா? ஸ்பெஷல் சில்ட்ரன் ஃபிசிக்கலி சேலஞ்சு,
அண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து இது வந்து வாய்ப்பு இல்லாத துறை. என்னன்னா ரொம்ப சென்ஸான படிப்பு. சேஃப்டி இட்ஸ் நாட் எ ஸ்டடிஸ் பட் இட்ஸ் எ சென்ஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப சென்ஸான படிப்பு. அதனால வந்து நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆயிரம் கண்ணுடையால் மாரியம்மான் சொல்லுவாங்க. ஒரு மாரியம்மன் சாமிக்கு ஆயிரம் கண். அது மாதிரி சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஆயிரம் கண்ணு இருக்கணும். நம்மளாம் இந்த கண்ணில் தான் பார்ப்போம். சேஃப்டி ஆஃபீஸர் காதால் பார்ப்பார், மூக்கால் பார்ப்பார், ஸ்கின்னால் பார்ப்பார். அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிற்பார், என்ன ஸ்மெல் வருது சூப்பர்வைசர் சொல்லுங்கள், என்ன ஸ்மெல் அப்படிம்பார். மூக்கால் பார்த்தார், சார் இல்லை சார் ஓவரால் பண்ண சார், அப்படி சார் அப்படி சார், என்ன ஓவரால் எப்போ பண்ணுறீங்க நீங்கள் அப்போ சார். பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா நினைவில் பார்ப்பார், அவர் பார்வை நினைவில் இருக்கும். அப்படி ஒரு குளோபல் வியூ, குளோபல் தாட்ஸ் இருக்கேன் அவர்கிட்ட. அதனால் சேஃப்டி ஆஃபீஸருக்கு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கு அது வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் மற்ற உங்களுக்கு நீங்கள் பட்டு நீங்கள் வந்து ஐஎஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம், நிறையா அதில் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான பாதையை நீங்க பிடிச்சிருவீங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர்? வேலு. வேலு ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து. உங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா. இருப்பீங்க. அதனால் ப்ராக்டிக்கல் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமும் ஒரு ப்ராக்டிக்கல் லேபாக தான் அது. அதனால் வந்து இப்போ ரெகுலரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சும்மா வீட்டில் இருந்துட்டு வந்து கரஸில் படிக்கணும், அது நாட் எலிஜிபிள். அதனால் இதில் கரஸ் கோர்ஸ் கிடையாது. இதில் நீங்கள் ரெகுலரில் வீக்கெண்ட் கோர்ஸ் படிங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்க அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரி ஃபோன் பண்ணி கேளுங்க, மற்ற டீட்டெயிலாக சொல்லுவாங்க, நீங்கள் தாராளம் படிக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. இப்போ நம்ம உலகம் முழுக்க உங்களுடைய மாணவர்கள் பரவி இருக்காங்க. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி அவங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இதற்கு நீங்க சர்டிபிகேட், இதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்றதுக்கு ரொம்பவும் போராடினீங்க. மேனேஜ்மெண்ட் சார்பா ஆரம்ப காலத்துல நம்ம வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவங்களே அழைச்சு எங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட இந்த யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல படிச்சு சர்டிபிகேட் வாங்கின மாணவர்கள் இப்ப இந்த அப்ரூவலையும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு வழிகள் அப்படிங்கிறப்ப எங்கள்கிட்ட இல்லைன்னு எல்லா எல்லா யூனிவர்சிட்டியும் கையை விரித்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம்னா ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேப் ஆர்கனைஸ் ஜெனீவாவுடைய அந்த சிலபஸை எடுத்து நம்ம இந்தியன் மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி யூனிவர்சிட்டியில் கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கினோம் நாங்கள். அப்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பியூர்லி இது கொலாபரேட்டிவ். எப்படின்னா ஈவன் ஐடென்டி கார்டு உட்பட ஹீஸ் அ போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஐஐபிஎஸ் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருன்னா யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள். அது வந்து ஈவன் ஐடி கார்டு கூட அவங்க தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஒன்லி இந்த ஐஏபிஎஸ் படித்தாங்க மட்டும் தான் இருக்கும். பண்ணியுமே இந்த அப்ரூவல் வர்றதுக்கு முன்னதாக படித்த நிறைய மேனேஜ்மெண்ட், அதாவது கமர்ஷியல் ட்ரைனிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. அது கமர்ஷியல் ட்ரைனிங் அப்ரூவல்னா இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். அதே கம்ப்யூட்டர் கோர்ஸ் எங்கே படிக்கலாம்? ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, எம்சிஏ, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாம், பிஇஐடி, பிடெக் ஐடினு படிக்கலாம். அதே இது இப்போவுமே ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கம்ப்யூட்டர், அதே கம்ப்யூட்டர் மாதிரியே. இன்னும் சேஃப்டிலேயே இன்னைக்கு திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னை, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் நடக்குது. ஒன்லி 9 நாள் தான். நிபோஸ் ஐஓஸ் அப்படிங்கிற பேர். இது வந்து இங்கிலாந்துக்காரங்க அங்கே நடத்துகிறாங்க. அதே ஃபாஸ்ட்ராக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க நிபோ அங்கே போய் ஃபாரின் கார்டை கொடுத்து படிக்கும்போது அது பெருமை அடிச்சு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, வேலை கிடைக்காதாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லூரியே வேலை வாங்கி தரணும் அப்படின்னு. எல்லா பேரண்ட்ஸ் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, சார் வேலை வாங்கி கொடுத்துறீங்களா? வேலை வாங்கி கொடுக்காதுன்னு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலாம் என்ன அதுவும் பெற்றோர்கள் என்னால் கேளுங்க. எந்த ஒரு கல்லூரி வேலைக்கான திறமையை கேளுங்க. எந்த ஒரு கல்லூரிக்கு போனால் வேலைக்கான திறமையை கேளுங்க. அதாவது மாணவர்கிட்ட இன்றைக்கி நான் கொடுத்தனுங்க ஒரு வாய்ப்பு, ஒரு பொய்யா சொல்லிடலாம், வாங்க வேலை வாங்கி கொடுக்குறோம். யார் வேலை நானே சொன்னாலும் நம்பாதீங்க. நாம் உங்கள் பையனை வேலை வாங்கி கொடுத்துருவோம் நம்பவே நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு எப்போயாவது அட்மிஷன் போடணும், எப்படியாச்சும் உங்களுக்கு ஃபீஸ் வாங்கணும், அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது. அது கோர்ஸ் முடிஞ்சு படித்தப்படி எத்தனை எடுத்துகிட்டு போய் கேட்பீங்க. திறமையை கொடுத்துட்டா அந்த பையனுக்கு நானே தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஒரு நல்ல ஆசிரியர் பதிலை கூட சொல்லித்தரக்கூடாது. பதிலை சொல்வதற்கு மாணவன் தூண்டி விடணும் வழிய, பதிலை கூட சொல்லித்தரக்கூடாது. இதான் நல்ல ஆசிரியருக்கு அடையாளம். அதனால் எனது அருமை பெற்றோர்களே, நீங்கள் முதல்ல எந்த கல்லூரிக்கு போனாலும் நல்லா இது வரைக்கும்
கிட்டத்தட்ட ராணுவத்தை விட்டு வந்து ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருந்த இந்த கல்வி அனுபவத்தில் ஒரு பெற்றோர் கூட என்னை பார்த்து நல்லா சொல்லிக் கொடுப்பீங்களா, நல்லா டீச் பண்ணிங்களா கிட்டதே இல்லை. வந்தோன்னா ஹாஸ்டலில் பார்க்குறாங்க, ஃபீஸ் குறைச்சிக்கோங்க அப்படின்றாங்க, வேலை வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி யாராவது சொன்னால் அப்படி சொல்கிறது இல்லை மேடம், வேலை வாங்கி அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் திறமையில் கொடுப்போம், திறமையை தான் கொடுப்போம். நீங்கள் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைகளை சாப்பாடு போட்டுருங்க. அதன் பிறகு அவன் எப்போவுமே நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கிறதா படிக்க வைக்கிறோம். அந்த படிப்புக்கு வந்து திறமை மீனை வந்து நாங்கள் வறுத்தோ இல்லை சமைச்சு கொடுக்க போல மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்போம். இதுதான் உண்மையான ஆசிரியர் கடகு, அதுதான் ஐஏபிஜியும் செய்து. இந்த ஐஏபிஜி இதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்ஸ் கூட்டால் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்களாம் நல்ல இடத்துல வேலைக்கு இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, அதன் திரும்பி வந்து படிக்கிறாங்க சார், நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்னு படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திரும்பி ஃபீஸ் கிடையாது, எந்த ஃபீஸ் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஐஏபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க யாராச்சும் குடும்பத்தில் ஐஏபிஜி முன்னாடி படிச்சிருந்தாங்கனாக்கா, ஐ மீன் கமர்ஷியல் ட்ரைனிங்கில் ஃபாஸ்ட்ராக் படிச்சிருந்தாங்கனாக்கா, அவங்க சம்மந்தப்பட்ட கல்லூரியை நீங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் பிஎஸ்சி வேணும் இல்லை எம்எஸ்சி வேணும் எம்பிஏ வேணும் என்ன கோர்சஸ் இருக்கோ அது நீங்கள் திரும்பி ரீஅப்பியர் ஆகி யூனிவர்சிட்டி மூலமா சான்றிதழ் வாங்கிக்கலாம், அதுக்கு எந்த ஃபீஸ் கிடையாது. சூப்பர் சார். என்னதான் பெற்றோர்கள் வந்து வேலை வாங்கி தருவாங்களான்னு கேட்டாலும் சேர்ந்த உடனே கொஞ்ச நாள்ல மாணவனே சொல்லிடுவாங்க, நீங்க அப்படி கேட்காதீங்க, நான் வேலை வாங்கிடுவேன், எனக்கு அந்த திறன் வந்துருச்சுன்னு அவங்க சொல்ல வச்சிருவீங்க சார். நீங்க காலேஜ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். சரி மேடம், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க பாலாஜி. சார் ஒண்ணு சார், என்னோட பொண்ணு வந்து இப்ப பி இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கு சார், இப்ப என்ன எக்ஸாம் கூட முன்னேதுல. சரி, அது என்ன சொன்னதா, இப்ப நல்ல படிப்படுகிறேன் கஷ்டப்படுறாங்க, இப்ப சேஃப்டி பத்தி படிக்கிறதுனா என்ன மேல் படிப்பு எப்படி படிக்கிறீங்க சார்? பிஏ ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்களா? இது ஃபைனல் இயர் சார், இப்பதான் ஒன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்றும் நடக்கல சார். வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கண்டிஷனல் அட்மிஷன். அதுக்கான நீங்க பாலாஜி சார், உங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்ல பார்த்துங்க. அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு என்ன ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்து எப்போ சர்டிஃபிகேட் பண்ணாக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும், அது எப்போ ரிசல்ட் வருது, எப்போ எக்ஸாம் வைப்பாங்க, நம்ம எப்போ சர்டிஃபிகேட் வாங்குறது, இப்போ எல்லா காலேஜும் அட்மிஷன் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே முடிஞ்சிருமா, இப்படி ஒரு பயம்லாம் இருக்கும். அப்படி இந்த ஐஏபிஜிஎஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஃப்டி படிக்கிறீங்கன்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வர தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கு 5 மாதம் ஆகணும், அந்த இயரே முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டிகிரி படிச்சிங்கன்னாக்கா, இப்போ பாலிடெக்னிக்கோ இல்லை பிஎஸ்சி பிகாம் இல்லை பிடெக் எது படித்தாலும் நீங்கள் ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் கண்டிஷனல் அட்மிஷன் கேளுங்க. கண்டிஷனல் அட்மிஷன்னா நான் ஃபைனல் இயர் அப்பியர் ஆகலை, இனிமேல் தான் அப்பியர் ஆகணும், எனக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்கன்னா அவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. எந்த கோர்ஸும் நீங்கள் அட்மிஷன் போயிட்டு இருக்கும்போது விதின் 1 இயரில் நீங்கள் சொன்னபடி அந்த எக்ஸாமில் அறியாமல் பாஸ் ஆகிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண போயிடலாம். சப்போஸ் நீங்கள் அரியர்ஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு கோர்ஸ் என்ன பண்ணலாம் அதில் நீங்கள் மாற்றி, ஆனால் கண்டிப்பாக எனி காசு நீங்கள் சேஃப்டி அவசரம் வெளியில் வந்துடலாம், தாராளமாக படிக்கலாம். சார், இப்போ நீங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், எல்லா துறையிலையுமே வேலைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லா துறை அப்படின்னும் பொழுது இவங்களுடைய கவனம் வந்து விரிஞ்சு எல்லா இடங்கள்லையுமே பரவி இருக்கணும், எல்லா துறையை பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா, எல்லா துறையை பற்றியும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாணவன் வெளியே வரும்? உண்மைதான் உண்மைதான். என்னன்னா இப்போ சார், நான் வந்து சிவில் மட்டும்தான் படிக்கிறேன், அதிலேயே ரிசர்ச் வச்சிடுறேன். நான் மெக்கானிக்கல் மட்டும்தான் படிக்கிறேன், அதிலே அரியர்ஸ் வச்சிடறேன். நான் பிஏ எக்கனாமிக் தான் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸில் அரியர்ஸ் வச்சிடறேன். நாங்கள் போய் நீங்கள் சொல்கிறீங்க 10th முடித்த மாணவர்கள் இப்படி உங்களை வந்து மாறியவன் மாறி 1000 கண்ணுன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுங்க, அது எப்படி சார் சாத்தியம்? இந்த கேள்வியை வந்து யாராவது பேரண்ட்ஸ் கேட்பீங்கன்ட்டா, உங்கள் சார்பாக அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறதா, நீங்கள் கேட்குறத கேட்குறான்னு வச்சுக்கலேன். அதாவது ஒரு கார் இருக்குது அப்படின்னாக்க, ஒரு ஆடி கார் இருக்குது அதுக்கு ஒரு மெக்கானிக்கு, என்ஃபீல்டு புல்லெட் அதுக்கு ஒரு மெக்கானிக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது அதுக்கு ஒரு மெக்கானிக்கு, அம்பாஸ்டர் கார் இருக்குது அதுக்கு ஒரு மெக்கானிக்லாம் இருப்பாங்க. இப்போ அம்பாஸ்டர் காரோட மெக்கானிக்கு ஆடி கார் பற்றி தெரியாது, ஆடி கார் மெக்கானிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் பற்றி தெரியாது, ரோல்ஸ் ராய்ஸ் கார் பற்றி மெக்கானிக்கு டூ வீலர் இது பண்ண தெரியாது. ஆனால் ஒரு டிரைவருக்கு எல்லாத்தையும் ஓட்ட தெரியும், ஒரு டிரைவருக்கு எல்லா வண்டியும் ஓட்ட தெரியும். அதுக்காக சார் இப்போ வந்து சேஃப்டி ஆஃப் டிரைவர் கட்டுறாங்க. இது சிம்பிள் எடுத்துங்க, டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்கார், டிஸ்ட்ரிக் கலெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஜி தான் பண்ணியிருப்பார், ஒரு பிஎஸ்சி பிகாம் பிஏ பண்ணியிருப்பார். நீங்கள் படிச்சிருக்கீங்க, தமிழ் படித்தவங்க கலெக்டராக இருக்காங்கன்னு நீங்கள் தாராளமாக படிச்சிருக்கீங்க. நம்ம இங்கிலீஷ் மீடியம் படித்து எம்பிபிஎஸ் படித்து எம்இ படித்து எம்டெக் படித்து எம்பிஏ படித்து என்னென்னமோ படித்து ஐஏஎஸ் ஆக முடியல. ஆனால் ஒருத்தர் தமிழ் மீடியம் பிஏ தமிழ் படித்தார், ஐஏஎஸ் ஆகிட்டார். அப்போது ஒரு தமிழ் மீடியம் படித்த கலெக்டரானவருக்கு கீழே தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்டர் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்களோ, எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களோ, எத்தனை என்ஜினியர்ஸ் இருக்காங்களோ, எத்தனை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அந்த மக்கள் மாவட்டத்தில் உள்ள டோட்டல் மக்களுக்குள்ள மக்கள் மட்டும் இல்லை, எத்தனை தொழில் அரசு சார்ந்த அரசு சாராத எல்லாத்துக்கும் இவர் தான் ஹெட்டு. ஆனால் இவர் படித்தது என்ன, பிஏ தமிழ். அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் அப்போ பிஏ தமிழ் படித்தவருக்கு எப்படி மெடிசன் பற்றி தெரியும்,
பிஏ தமிழ் படித்தவருக்கு எப்படி ஒரு இன்ஜினியரிங் இப்போ தெரியும், ஒரு பிடபிள்யூ ஒர்க்னா எப்படி தெரியும் அவருக்கு? ஸோ அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் கவர்ன் பண்ணக்கூடிய, அதாவது நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு வந்துடுறாரு. அது மாதிரி சேஃப்டி ஆஃபீஸர் போகிற, எப்படி பிஏ தமிழ் படித்தவர், பிஏ வரலாறு படித்தவர், பிஏ புவியியல் அமே ஜியோகிராஃபி படித்த மாதிரி இருக்காங்களா, சாதாரண பிஎஸ்சி மேத்ஸ் எனி ஒன் டிகிரி படித்த படித்தவங்க மாதிரி இருக்காங்க, அதுக்கு பிறகு ஐஏஎஸ் எழுதி மேலே வந்துடுறாங்களோ, அது மாதிரி நீங்கள் அந்த சேஃப்டிங்கிற எக்ஸாம் எழுதிட்டு மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு கலெக்டர் டோட்டலாக கவர்ன் நிர்வாகம் பண்ணுறாங்களா மேனேஜ் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டே, அதே போல் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆல் டைப்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஆல் டைப் ஆஃப் எஜுகேஷன் படித்தவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி இது. உண்மையிலே நீங்கள் சொல்கிறத கற்பனை பண்ணி பார்க்கும்பொழுதே அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்து உள்ளே இறங்கிடும். காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஓகே, காலர் ப்ராப்ளம். சரிங்க சார், இப்போ நம்ம இந்த ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் பற்றியும் சொல்லிட்டு இருக்கோம், இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றியும் சொல்கிறீங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறதுலையும் அங்கே போய் இதில் போய் படிங்க அப்படின்றத சொல்கிறீங்க, பட் அங்கே படிக்கிறதுக்கும் ஐஐபிஹெச்எஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது சார்? அங்கே ஒரு பர்டிகுலர் கோர்ஸ், இப்போ யூபிஎஸ் யூனிவர்சிட்டின்னு டேரோடனில் போய் படிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்குது. இவங்க மாணவர்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அது எதுங்க, அதாவது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து இன்றைக்கி வந்து உலகம் வந்து உள்ளங்கையில் இருக்குது. இப்போ மாணவர்கள்ட்ட வந்து பர்டிகுலராக இதுதான் சொல்லக்கூடாது, உலகம் விரிஞ்சு பறந்துருக்கு, என்ன பிடிக்குதோ சுதந்திரமாக போய் தேடி தெரிஞ்சுக்க. ஏன்னா அது வந்து வழிகாட்டி நிகழ்ச்சி, அது இப்போ வழிகாட்டி நிகழ்ச்சி ஒரு வழியும் தான் அதுக்கு இது காட்டுறது, ஆள் பத்து வழி பிரியும் போது தான் காட்ட வேண்டியிருக்கு. அதனால் அந்த வழிகாட்டு நிகழ்ச்சி இங்கே இருக்குது அங்கே இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும், உங்களுடைய கம்ஃபர்டபுள் தான் அதில். ஆனால் இதில் என்ன அருமைய கேள்வி கேட்டாங்க, மற்ற கல்லூரிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், நான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யூபிஎஸ் ஜேராடூன் நாக்பூரில் கூடிய நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், கொச்சின் யூனிவர்சிட்டி அண்ட் அடையார் ரீஜனல் லேபரன்ஸு, துவாக்கோட என்ஐடி, புதுக்கோட்டை அண்ட் விருகம்பாக்கம் ஐஏபிஎஸ், என்ன வித்தியாசம்னா அங்கெல்லாம் வந்து பத்து ஒரு இருபது முப்பது நாற்பது கோர்ஸ், ஒரு யூனிவர்சிட்டியில் எத்தனை கோர்ஸ் இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும் அந்த கோர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து அடையாரில் பார்த்தீங்கன்னா, அடையாரில் ஒன்லி மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் படிக்கலாம், ஆனால் டென்த்து படித்தவங்கலேருந்து ஒரு டிகிரி டிப்ளமோ படித்தவங்க என்டையராக ஒரு சேஃப்டி காலேஜ்னா அதில் எத்தனை கோர்ஸ் இருக்கணும், டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ பிஜி டிப்ளமோ ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இப்படி வேரியஸ் கோர்ஸும் இருக்குது. அந்த வேரியஸ் கோர்ஸ் எதுவும் இல்லாமல் வேரியஸ் டிசிப்ளினில் ஒரு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள்லேருந்து பல்வேறு உயர்கல்வி படித்த மாணவர்கள் எல்லாருமே, ஈவன் டாக்டர் கூட படிக்கலாம், எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் கூட படிக்கலாம்னு அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குனாக்க to be frank only ஐஏபிஎஸ் காலேஜ் மட்டும் தான் இந்தியால. ஓகே சார், காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் நவீன். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் துறையூர். சிறப்புங்க ஐயா, உங்க கேள்விகள் கேட்கலாம். இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன், 3rd இயர் படிச்சிட்டு இருக்கோம். சரி, நான் அடுத்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கும் போது நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படித்தா பெனிஃபிட்டிங்களா, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட்டிங்களா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. மிஸ்டர் நவீன், துறையிலிருந்து பேசுறீங்களா? ஆமாங்க சார். அதாவது என்ஜினியரிங்னா டிப்ளமோவா இல்லை பிஇ பிடெக்கா? இன்ஜினியரிங் இப்போ படிச்சிருக்காங்க சார், படிச்சுட்டு இருக்கோம். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க? 3rd இயர் படிச்சிருக்கேங்க சார். 3rd இயர். 3rd இயர்னா பாலிடெக்னிக் தான் 3rd இயர், பாக்கிலாம் 4-5 இயர்ஸ் இல்லை? அதே ஒரு வருஷத்தை அவங்க பாலிடெக்னிக் எலிஜிபிள் தான் போயிடுவாங்க, அப்போ அவங்களுக்காக இருக்கப்பட்டது தான் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ். அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் ஏற்கனவே நான் பாலிடெக்னிக் 3 வருஷம் படிச்சுட்டேன், நான் திரும்பவும் இன்னொரு 3 வருஷம் படிக்கணுமா, ஆரம்பத்தேந்து வரணுமா அப்படிங்கிறப்ப அந்த படிக்கக்கூடிய மனநிலை எல்லாம் போயிடும். அதனால் வந்து அந்த மனநிலையினால் படிக்காமல் போயிடக்கூடாங்கிறதுக்காக ஒன்று அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களை மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு உங்களால் வந்து 2 இயர்ஸ் எம்பிஏ படிக்க வசதி வாய்ப்பு இல்லை, 2 இயர்ஸ் எம்எஸ்சி பண்ண முடியாது, நான் 1 வருஷத்தில் படித்து போகலாமா அப்படிங்க, நீங்களும் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் போகக்கூடாது. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிஜி டிப்ளமோ. நீங்கள் நவீன் தாராளமாக பிஜி டிப்ளமோ படிங்க, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் நவீன் அவர்களே, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் என் பேர் ஹரிஷ் குமார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஆலத்தம்பாடி திருத்துறைப்பூண்டி பக்கம். சிறப்பு சார். சொல்லுங்க ஹரிஷ் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே கேக்கணும், கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. எங்க இருக்கீங்க நீங்க?
சார் வணக்கம் சார். இப்ப நான் ஓஎன்ஜிசில வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஃபயர் சூப்பர்வைசரா. வெரி குட், வெரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். மேடத்துக்கு தெரியும், ஒரு 6 மாசம் முடி மேடத்துல இன்ஃபார்ம் பண்ணேன். அப்படிங்களா? சரி சரி சரி. இதுக்கு முன்னாடி பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம துபாயில ஒரு 6 வருஷம், அதுக்கு முன்னாடி கொய்த்துல ஒரு 2 வருஷம். காலேஜ்ல இருந்து டைரக்டா கொய்த்து தானே சார் போனோம். சார் உங்க மாணவரா சார்? ஆமா. என்ன மாணவர்? அப்ப நான் தான் நிறைய கேள்வி கேக்குறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிஷ் குமார். ஹரிஷ் சார் சொல்லுங்க, ஆரம்பத்துல இந்த படிப்பு படிக்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை எப்படி வந்துச்சு? இது ஆக்சுவலி வந்து ஒரு 2-3 வருஷமா படிக்கணும்னு நினைச்சிருக்கும் போது எங்க படிக்கிறதுனே தெரியாம இருந்தது. 2005 இருந்து அப்பதான் ஐஏபிஎஸ் கேள்விப்பட்டு போகும்போது 2008 ஐஏபிஎஸ்ல படிச்சேன். சரிங்க. படிச்ச வயதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, வேலையும் ஒரு 6 மாசத்துல கிடைச்சி போயிட்டேன். போயிட்டு இப்ப கூட வந்து எனக்கு இப்ப சார் சொன்னாங்கல்ல, முன்னாடி படிச்ச படிப்பு வந்து இப்ப நீங்க வேற கோர்ஸ் வந்து ஃபீஸ் இல்லாம படிச்சுக்கலாம்னு. அந்த சிஸ்டத்துல கூட எனக்கு ஃபீஸ் இல்லாம இப்ப ஒரு கோர்ஸ் முடிச்சேன், அதை வச்சுதான். என்ன மேடம்? அந்த கோர்ஸும் இலவசமாவே முடிச்சிட்டீங்க? இப்போ முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன். மேடம் தான் பண்ணி கொடுத்தாங்க, சாருக்கு மறந்துருப்பாங்க. இல்ல ஹரிஷ், மறக்க முடியாதுன்னா, நான் ஒரு நாள் வந்து திருவாரூர்ல இருக்கும்போது உங்க ஃபாதர் மதர் வந்து ரொம்ப ஒரு கட்டசியா வந்து ரொம்ப மரியாதை நிமித்தம்னு பார்த்தாங்க. அதை வாழ்க்கையில மறக்க முடியாது. சரிங்க சார். அதை விட உங்க அப்பா சொன்னாங்க, நான் டாக்ஸி டிரைவர் சார், ஆனா என் பையன் சேஃப்டி முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் எனக்கு சொந்தமா கார் வாங்கி கொடுத்தேன். அதையும் மறக்க முடியாது. இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க ஃபர்தரா படிங்க, எம்எஸ்சி எம்பிஎம் படிங்க ஹரிஷ். சூப்பர் ஹரிஷ் சார். இந்த ஃபீல்டுல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் இருக்கு சார்? ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதுல நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குமா? இருக்கு இருக்கு, இந்த உலகம் உள்ள வரைக்கும் இருக்கு மேடம். இது போதும் சார், இது போதும். வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க மேல உயரணும். உங்க பெற்றோருக்கும் உங்களுடைய குருவுக்கும் நீங்க மதிப்பு சேர்த்து தரணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ ஹரிஷ். உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் மன நிறைவான ஒரு விஷயம் அதுவாவே நடந்திருக்கு சார். அதாவது மேடம், அதாவது இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு 24-25 வயசு நான் ரிசார்ஜ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பர்சனல் சொல்ல நினைக்க வேண்டாம். அதாவது துணிஞ்சவனு துணியணும், அதாவதுன்னா தப்பு பண்ண துணியலை, நல்லது எண்ணி துணிய கருமம். அதுதான் படிக்கணும்னு கான்ஃபிடென்ட்டு. அதாவது ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா அப்படின்னு கண்ணாசன் எழுதினார். கடல் வந்து பயமாக இருக்கும், ஐயோ செத்துருவோமோ நீச்சல். உனக்கு வந்து ஆசைப்பட்ட அப்படின்னாக்க வாழணும்னு ஆசைப்பட்டா நீந்திவா. அங்கே கடற்கரை வரவங்க கலைஞர் அவளுக்கு லைட் ஹவுஸ் என்ன பண்ணுனாங்க, கரையை தான் காட்டும். தம்பி இந்த பக்கம் வந்த கரைன்னு அதே வந்து குனிஞ்சு தூக்கிட்டு போகாது, நம்ம தான் நீச்சல் அடிச்சணும். இது ஒரு கரை தான். இந்த நிகழ்ச்சியும் இந்த ஐயப்ப ஜெயக்கல்லூர் மாணவர்களுக்கு கரை தான். வேலை கிடைக்கலையா, உடனே வேலைக்கு போகணுமா, இந்த சேஃப்டியை படிங்க. யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுங்க, எங்கே வேணாலும் போங்க, எதில் வேணாலும் படிங்க, ஆனால் சேஃப்டி எல்லாத்துக்கும் பெஸ்ட். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் உங்கள் டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மாணவர்கள் தொடர்ந்து லைவ்ல வந்துட்டே இருக்காங்க. நம்ம இதை பற்றி தொடர்ந்து நாளைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப 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 நன்றி. நன்றி நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.